हेलो सगोस, वेलकम एंड वेलकम टू मी वी वाइब्स। नाम भारती। உங்களுக்கு சொன்ன இல்லையா, ஒர்க் ஸ்பேஸ் டுவர்லி நிறைய பெயிண்டிங்ஸ் இருக்கு பண்ணுது அப்படின்னு. ஆக்சுவலி ஃபேஸ்புக்கில் எனக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு, ஒரு வருஷம் ஆயிடுச்சு ஆல்ரெடி நான் அந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி. ஸோ அந்த பெயிண்டிங்ஸ் உங்ககிட்ட காட்டலாம் அப்படின்னு இந்த வீடியோ எடுத்துருக்கேன். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து லவ் இஸ் ஹோம். இது வந்து ஒரு சின்ன கார்ட்போர்டு. எதுக்கு இதை இப்படி கட் பண்ணணும் தெரியாது, எதுக்கு இப்படி ஒரு பார்டர் கொடுத்ததுன்னு தெரியாது. பட் ஜஸ்ட் லைக் தட் எழுதினது. இது என்னோட ஃபர்ஸ்ட், ஆக்சுவலி இது வந்து கிட்டத்தட்ட லாஸ்டாக பண்ண ஒரு பெயிண்டிங் நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் டிசம்பருக்கு முன்னாடி வரைக்கும் நான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ எண்ட் ஆஃப் நவம்பர் வரைக்கும் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதில் இது ஒன்று. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணு வந்து தலையில் கையை வச்சிருக்க மாதிரி வரைஞ்சிருக்கேன். இது இந்த இது பெயிண்ட் பண்ணது வந்து பென்சில் யூஸ் பண்ணாமல் பெயிண்ட் பண்ண ட்ரை பண்ணேன், சொதப்பிடிச்சுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா பென்சில் வச்சு வரைஞ்சிட்டு மறுபடியும் பெயிண்ட் பண்ணேன். அதனால தான் கையெல்லாம் பார்த்தீங்கன்னா குட்டியாக இருக்கும். இது என்னோடய ஃப்ரெண்டுக்கு அனுப்பினதுக்கு அவன் வந்து அதை எப்படி அனுப்பியிருக்கான்னு பாருங்க. அந்த ஃபோட்டோவை இப்படி எடிட் பண்ணி பர்ஃப்யூம் போடுற மாதிரி எனக்கு எடிட் பண்ணி அனுப்பிச்சிருந்தேன். ஆக்சுவலி அது அப்படி தான் இருக்குது. ஸோ இது ஒரு ட்ரை. அப்புறம் இது வந்து கலர்ஸ் மர்ஜ் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆசை எனக்கு. ஸோ அதுக்காக பண்ண ட்ரை பண்ணேன். இதில் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் வந்து மர்ஜ் ஆயிருக்காது. இது வந்து ஃபர்ஸ்ட் ட்ரை அந்த கலர்ஸ் மர்ஜ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணதில். பட் ஓகே, எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைங் தான் இருந்துச்சு. ரீசன் என்னென்னா, அந்த ட்ரீ நல்லா வந்துச்சு. அந்த ட்ரீயில் இருக்க அந்த குட்டி குட்டி டாட்ஸ் வந்து பூ மாதிரி அப்புறமா வச்சது. ஃபர்ஸ்ட் அது வரையில, அது வரையாமல் பார்க்கும்போது வந்து ஒரு மாதிரி சேட் ஃபீலிங்கில் இருந்துச்சு. அதனால் பட்ஸ் இருக்கு, ஏர் பட்ஸ் இருக்கு இல்லையா, அதை வச்சு பெயிண்ட் அங்கங்கே தொட்டு தொட்டு வச்சது. பட் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறமா இந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வரைஞ்சதில்ல, மீன் நான் பெயிண்ட் பண்ணதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பெயிண்டிங்ஸில் இதுவும் ஒன்று. ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது, பட் என்னோட கெப்பாசிட்டிக்கு இது ரொம்ப அதிகம் அப்படின்னு நான் நம்புகிற ஒரு பெயிண்டிங் இது. அந்த கை கன்னத்தில் கை வச்சுருக்கிறது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கரெக்டாக வந்திருக்கும் அந்த விரல்கள்லாம். இருந்தாலும் எனக்கு இந்த பெயிண்டிங் இது ஒரு பொண்ணு ஒரு பையன் அப்புறம் அந்த ஹார்ட். இது வந்து அகைன் பிளெண்ட் பண்ண ட்ரை பண்ணது தான். அந்த ரவுண்டில் இருக்க ப்ளூஸ் எல்லாமே பிளெண்ட் பண்ண ட்ரை பண்ணி இதில் ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு. அண்ட் இதுவும் வந்துட்டு பென்சில் யூஸ் பண்ணலை, நான் ட்ரா பண்ணி பண்ணலை, டைரெக்டாக வரைஞ்சது. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே அந்த கோடு கூட தெரியும், ப்ரஷ்ஷோட லைன் எல்லாம் கூட தெரியும். இதுவும் ஒன்று. அகைன் பட்ஸ் வச்சு நமக்கு தான் ஒன்று புதுசாக நம்மளாக யோசிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அதையே பண்ணிக்கிட்டு இருப்போமே. ஸோ அந்த மாதிரி பண்ணது தான். ஆக்சுவலாக பட்ஸ் வச்சு பண்ணுற ஐடியா வந்து நானாக பண்ணலை, என்னோடய ஃப்ரெண்டு மகேஸ்வரி சொன்னா இல்லையா லாஸ்ட் டைம், அவள் கொடுத்த ஐடியா அது. ஆக்சுவலாக பட் அதையே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது இது என்ன வரைய போய் இது இப்படி மாதிரி இருக்குன்னு எனக்கு தெரியல. எல்லோ கலரில் வரைஞ்சதுனால என்னால் இதை லோட்டஸ்னு சொல்ல முடியாது. லிட்டுலிப் வரைய ட்ரை பண்ணனாலும் தெரியல, ஏதோ ஒன்று வரைஞ்சி வச்சுருக்கேன். அப்புறம் இந்த பொண்ணு இதுவும் வந்துட்டு ஆக்சுவலாக வந்து அந்த கூடைக்குள்ள கலர் கொடுத்துருந்துருக்கோம். அந்த கூடை வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ, பேக்ரவுண்ட் எல்லோலேயே இருக்கும். அதை நான் மறந்துட்டேன் ரீசெண்டாக தான் அதை நோட்டு சேவ் பண்ணலான்னு. இதுவும் வந்து ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா என்னோடய கெப்பாசிட்டிக்கு இங்கே இருக்கிற பெயிண்டிங்ஸ் எல்லாமே வந்து ஓகே அப்படிதான் இருக்கும். இன்ன கால் வந்து ஃபிஷ் வால் மாதிரி ஆயிடுச்சு, அது ஒன்று தான் இதில் இது நினைக்கிறேன். அப்புறம் இது இது எனக்கு அகைன் ரொம்ப பிடிச்ச பெயிண்டிங். இதில் மூணு பேர் இருக்கோம் பாருங்க, நான் சுச்சி மகி மூணு பேரும் வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் தாங்க. சுச்சியும் நானும் வந்து 2009-10 அந்த டைமில் வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸு. ஒரு 11 இயர்ஸ் நல்ல ஃப்ரெண்ட்ஸு. மகி வந்து எனக்கு நடுவில் தான் தெரியும் அப்படின்னு நான் ஒரே ஸ்கூலில் தான் படிச்சிருக்கோம். ஸ்கூல் படிக்கும் போது எனக்கு அவளை பிடிக்காது, அவளுக்கு எனக்கு சுத்தமாக பிடிக்காது.
அப்புறம் பாலாவோட ஃப்ரெண்டு கூட மகி வந்து சின்ன குழந்தைங்கிலேருந்து அப்படி பழக்கமாயிட்டு இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் நல்லா க்ளோஸ் ஆகிட்டோம். மூணு பேருமே வந்து பர்சனல்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிப்போம். அந்த அளவுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் ஸ்கூல். ஸோ இது எங்களை மாதிரியே இருக்கும். அப்புறம் இந்த பிள்ளையார், இந்த பிள்ளையாரை வந்துட்டு பென்சிலை லைட்டாக கோட் கொடுத்து அதுக்கப்புறமா பெயிண்ட்ல லைன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மிச்சம் பண்ணது. எனக்கு அந்த பெயிண்ட் பிளெண்டிங் வந்து அவ்வளோவா வராதுன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அதுக்கு இதுவும் ஒரு சாட்சி. அதுக்கப்புறமா இந்த பிளாக் பேக்ரவுண்டில் இந்த பூ, ஆக்சுவலாக இது வந்து பிளாக் பேக்ரவுண்ட் நான் பெயிண்ட் பண்ணியிருக்க வேண்டாம், பிளாக் சார்ட் யூஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் நமக்கு அந்த டைமில் அந்த ப்ரெஷ் ஃபஸ்ட் டைம் எடுக்கிற ஆர்வ கலரில் நம்ம பண்ணுவோம் இல்லையா, அதில் பண்ணது மாதிரி தான் இதுவும். இதுவும் பூ வந்து ரெஃபரன்ஸ் பிக்சரில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். அதையெல்லாம் இப்போ எடுத்து போட்டால் நீங்கள் வந்து என்ன வந்து ரொம்ப இதுவாக சொல்வீங்க. அதனால் நான் அதெல்லாம் போடாமல் பிக்சர்ஸை மட்டும் காட்டுறேன். அதுக்கப்புறம் இந்த பொண்ணு, ஆக்சுவலி இதில் நான் ஒரு செம்ம கேடித்தனம் பண்ணேன். இந்த பொண்ணு வந்துட்டு வரையணும்னு எனக்கு ரொம்ப ஆசை வந்துட்டு மூணு நாலு தடவை வரைஞ்சி வரைஞ்சி பார்த்தேன், எனக்கு வரவே இல்லை. கோடையாக இருக்குது, முகம் குட்டியாக இருக்குது, ஹேட் ரொம்ப பெருசாக இருக்குது, இல்லை கை ரொம்ப பெருசாக இருக்குது, இல்லை தாடை மட்டும் பெருசாக இருக்குது, அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. ஸோ என்ன பண்ணேன், இதையே வந்து அப்படியே எப்படி இருக்கோ அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதில் வந்து ஃபஸ்ட் அவுட்லைன் காமிச்சிருந்தாங்க. யூடியூப்பில் பார்த்து தான் வரைஞ்சிருவோம், அதில் அவுட்லைன் காமிச்சிருந்தாங்க. அந்த அவுட்லைனை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பாலாக்கு அனுப்பி ஆஃபீஸ்லேருந்து வர வழியில் ப்ரிண்ட் அவுட் எடுத்துட்டு சொல்லி அதை ட்ரேஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கப்புறம் வரைஞ்சேன். பாத்தீங்கன்னா ஒரு சொதப்பல் பண்ணிருப்பேன், எந்த ஊர்லயும் பானை வந்து இந்த கலர்ல இருக்காது. இருந்தாலும் எதையோ மிக்ஸ் பண்ணி எதோ பண்ணி பண்ணிட்டேன். அவ்வளவுதான், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் இந்த மரத்தில் இருக்க கிளைகள் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது கீத்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்திருக்கும் அழகாக. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இது மஷ்ரூம், இது ஆக்சுவலாக மஷ்ரூம் வீடு வந்து ரெஃபரன்ஸ் பிக்சர் எப்படி இருக்கும்னா அந்த மஷ்ரூம் வீட்டு மேலே வந்து ஒரு சின்ன பையன் தூங்குற மாதிரி இருக்கும். பட் அது வரைகிற அளவுக்கு நம்ம எக்ஸ்பர்ட் இல்லை அப்படிங்கிறதுனால இதை மட்டும் வரைஞ்சிட்டு பேக்ரவுண்ட் நான் சொன்ன மாதிரி பிளெண்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா, அதனால பிளெண்ட் பண்ண ட்ரை பண்ணி பண்ணேன். இது எல்லாமே வந்து அக்ரிலிக் பெயிண்ட் தான். ஒரு சில இதில் பெயிண்டிங்ஸில் வந்து தண்ணி நிறைய ஆட் பண்ணியிருப்பேன், ஒரு சிலரை தண்ணியை ஆட் பண்ணாமல் பண்ணியிருப்பேன். அந்த டெக்ஸ்சர் வந்து திக்காக இருக்கிறதுக்கும் பிளெண்ட் ஆகிறதுக்கும் ஏற்ற மாதிரினு. அப்புறம் இது ஃபாதர்ஸ் டே, லாஸ்ட் இயர் ஃபாதர்ஸ் டேக்கு வரைஞ்சது. உண்மையிலேயே வந்து நான் நிற்கிறது இப்படி தான் இருக்கும், அப்பா நிற்கிறது ஓரளவுக்கு இப்படி தான் இருக்கும். என் தங்கச்சி தான் ரொம்ப குட்டியாக வரைஞ்சிருக்கேன், ஏன்னா எனக்கும் அவளுக்கு ஏஜ் டிஃபரன்ஸ் ரொம்ப அதிகம், அதனால அவள் குட்டியாக இருக்க மாதிரி வரைஞ்சிட்டு அம்மா வந்து ஆக்சுவலாக சாரி தான் கட்டுவாங்க. ஸோ அப்படி ட்ரை பண்ணேன் ஆனால் எனக்கு வரலை. ஸோ சொதப்ப வேண்டாமே கட்டினா எனக்கு வரைஞ்சிட்டு வச்சுட்டு ஓரளவுக்கு இங்கே ரிசம்பிளன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச பிக்சர். இது வந்து வரை எடுத்தது என்னவோ வேற ஒன்று, வரைஞ்சது என்னவோ வேற ஒன்று. இதில் வந்து வரையணும்னு சொல்லி குட்டி குட்டி லைன்ஸ் போட்டிருப்பேன், தின் லைன்ஸ் வந்து போட்டு கார்னர்ஸ் குட்டி குட்டி பாக்ஸஸ் இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா. பட் வரைய ஸ்டார்ட் பண்ணி ஏதோ ஒன்று போய் இப்படி கொண்டு வந்து முடிச்சுட்டேன். இதை கீழே பார்த்தீங்கன்னா பேஸ் வந்து பர்பிள் கலர் கலர் பாருங்க, அதுதான் போட்டு வேற ஏதோ ஒன்று ட்ரை பண்ண வந்த அந்த இல்யூஷன்ஸ் மாதிரி விஷுவல், அது என்ன சொல்லுவாங்க, அதான் அந்த விஷுவல் ட்ரிக் ஒன்று சொல்லுவாங்க. ஓகே அது பேர் மறந்துட்டாங்க, ஆப்டிக்கல் இல்யூஷன். ஓகே ஸோ அந்த ஆப்டிக்கல் இல்யூஷனுக்கு ஏற்ற ட்ராயிங் தான் வரையலாம்னு ஆரம்பிச்சேன். பட் அதுக்குள்ளே இந்த ஐடியா வந்து இதை வரைஞ்சி ஹார்ட் அண்ட் சப்டி போட்டு வச்சுட்டேன். ஓகே அடுத்து இந்த பொண்ணு தாங்க பாவம், பார்த்தீங்கனாலே தெரியும் இவ்வளோ பெரிய சீக் போன் இருக்கு, இவ்வளோ பெரிய தாடு இருக்கு, உதடும் மேலே இருக்கு, மூக்கும் மேலே இருக்கு. அப்போ ஆக்சுவலாக கண் வரைஞ்சிருந்தா இங்கே தான் வரைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். இதை இதுவும் ஒரு பெயிண்டிங்கு. அப்புறமா பார்த்தீங்கன்னா அது ஒரு ஹோப், இந்த ஹோப் வந்து கேக் பேஸ் வரும்ல, கேக் நமக்கு ஆர்டர் பண்ணாமே அந்த பேஸில் வரைஞ்சிது. இது மேலே வந்து டிஷ்யூ போட்டு மேட் ஃபினிஷ் கொடுத்து அப்படி வரைஞ்சிது. அந்த ட்ரீமுமே அப்படி தான் வரைஞ்சிது. என்ன அகேன் அதில் பார்த்தீங்கன்னா எழுதும்போது ப்ராப்பராக எழுதியிருக்க மாட்டேன் நான், அது ஒரு தப்பு பண்ணிச்சேன். அப்புறம் அன்னைக்கு காட்டின மாதிரி மகேஸ்வரி வரைஞ்ச அதே பீகாக்கை வந்து நான் வரைஞ்சிருப்பேன். ஆக்சுவலி இது வந்து இப்போ மூணு பேர் வீட்லேயுமே இருக்குன்னு சொல்லலாம். மகி வீட்டில் மகேஸ்வரி வரைஞ்சது வந்து ஒரு நோட் புக்ல எதுலேயே வரைஞ்சிருந்தா நான் அந்த பிக்சர் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்க. இதுதான் வந்து மகேஸ்வரி வரைஞ்சது. அடுத்து நான் வந்து அந்த சாக்ஸ் உடைய அட்டையில் வரைஞ்சிருப்பேன், இது வந்து நான் வரைஞ்சது. அண்ட்
சுச்சி வீட்டில் வந்து பிளையிலேயே வரைஞ்சோம் நாங்கள். பிளைவுட்ல வந்து லாவெண்டர் கலர் பெயிண்ட் கொடுத்துட்டு அது அதில் ஒயிட் பெயிண்ட் வச்சுன்னு வரைஞ்சோம். சூப்பராக வந்துச்சு அதுலேயும். ஆக்சுவலி நாங்கள் எதிர்பார்த்த அவுட்புட் வரலனாலும் அந்த கலர் காம்பினேஷன் வந்து ரொம்ப அழகாக வந்துருச்சு. அந்த அந்த பிக்சர் வந்து இதுதான். ஸோ மூணு பேர் வீட்லேயுமே பின் ட்ராயிங் வந்து இருக்கு. சுச்சியும் நானும் வந்து நிறைய ஒன்னா வரைகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து எப்போ அவங்க ஊருக்கு போனாலும் அவங்க வீட்டில் தான் தங்குவேன். கிட்டத்தட்ட அது எனக்கு இன்னொரு அம்மா வீடு மாதிரி வச்சுக்கோங்க. சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டு போகிற பழக்கம்லாம் கிடையாது. போகிற வழியில் கால் பண்ணி வீட்டில் இருக்கியா இல்லை அம்மா வீட்டில் இருக்காங்களான்னு கேட்டுட்டு செஸ்ட் லைன் தான் போயிடுவேன். அண்ட் எத்தனை நாள் வேணாலும் தங்கிட்டு வருவேன். ஆண்டிகள் ரொம்ப ஸ்வீட்டு, என்னை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டாங்க. அண்ட் ஒரு நாள் வந்து இவையே இங்கே தங்கியிருக்கா அப்படின்னோ இல்லை எத்தனை நாள் இருப்பா எப்போ போவான்னு கேட்டதே கிடையாது. அந்த மாதிரி அவங்க ஃபேமிலியை ரொம்ப ஸ்வீட்டான ஃபேமிலிஸ். எனக்கு அங்கே போனால் தங்க ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி பெயிண்டிங்ஸ் எல்லாம் நாங்கள் ஆக்சுவலாக அங்கே தான் பண்ணோம். டிவி யூனிட்ல வந்து அவ வீட்டில இருந்து பெயிண்ட் பண்ணி ஒரு பிளை எடுத்துட்டு வந்தேன் நான். அவ எழுதினா அதுல வந்து பெயிண்ட் பண்ணி அவ எழுதினா நான் அந்த லீவ்ஸ் மட்டும் பெயிண்ட் பண்ணேன். அந்த மாதிரி ஒன்று இருக்கும் ஆக்சுவலா. அதுவும் அந்த பீகாக்கும் ஒன்னா பண்ணுது. நான் உங்களுக்கு டிவி யூனிட் போடும் போது இதையும் சேர்த்து போடுறேன். அதுல வந்து நான் உங்களுக்கு அதை காட்டுறேன். ஸோ யா, சுச்சி கூட வந்து எனக்கு மெமரிஸ் ரொம்ப அதிகம் மகேஸ்வரியை கம்பேர் பண்ணும்போது. அப்புறம் அந்த ஸ்டோரி சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு ஒர்க் ஸ்பீஸ் ஸ்டோரில் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த ஸ்டோரி பிக்சர்ஸ் காட்டுறேன்னு. அதுவும் இங்கே இருக்குது பாருங்க. இங்கே ஒவ்வொன்றதுக்கும் ஒரு சீக்வன்ஸ் உண்டு. இதில் நீங்கள் பார்க்குற பிக்சர்ஸ்லேயே வந்து சீக்வன்ஸ் இருக்குது. பட் நான் ரேண்டமாக வச்சு காட்டியிருக்கேன். ரீசன் என்ன, எல்லாத்தையும் என்னால் கரெக்டாக ஃபுல் ஃப்ரேமில் வச்சுன்னு என்னால் பிக்சர் எடுக்க முடியல. அதனால தான் ஒன் பை ஒன் காமிச்சிட்ருக்கேன். இதுவும் எனக்கு இப்படி வரைஞ்சி எடுக்கிறது ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி இது வந்து லயன் அண்ட் த மவுஸ் ஸ்டோரி, நம்ம எல்லாருக்குமே எனக்கு தெரியும். இன்னொன்று வந்து த ஆண்ட் அண்ட் த எலிஃபெண்ட் இன்னொரு ஸ்டோரி, அதனோட பிக்சர்ஸும் இருக்கு பாருங்க, நான் அதையும் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இது வந்து ஆண்ட் அண்ட் த எலிஃபெண்டோட ட்ராயிங்ஸ். இது பண்ணுறதுக்கு ரீசன் என்னன்னா, பசங்க வந்து அவங்களோட டீச்சர் வரைஞ்சாங்கும்போது இன்னும் கொஞ்சம் ஆசையாக பார்க்குறாங்க, கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ரா கவனிக்கிறாங்க. நம்ம பேசுறது வந்து குழந்தைக்கு அவங்கள அறியாமல் வார்த்தைகள் வந்து கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதனால இந்த மாதிரி எல்லாம் பண்ணி கொஞ்சம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணால் அவங்களுக்கு அது உண்மையிலேயே பெட்டராக யூஸ் ஆகுங்கிறதுனால நான் இது பண்ணியிருக்கேன். நிறைய பெயிண்ட்ஸ் வந்து வேஸ்ட் பண்ணியிருக்கேன், நிறைய ப்ரஷஸ் வேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸ்கெச் பெயிண்ட்ஸ் வந்து எல்லாமே சின்ன வயசுல இருந்தே சொல்கிறேன் நான். அவ்வளோ ஸ்கெச்சஸ் சலிக்காமல் எங்கள் அப்பா அம்மா வாங்கி கொடுத்துருக்காங்க ஸ்கெச்சஸ் க்ரையான்ஸ் எல்லாமே. என்னோட அண்ணாவுமே எனக்கு வந்து அவங்க சின்ன வயசுல இருக்கும்போது அவங்களுக்கு வாங்கி கொடுத்த கலர் பென்சில்ஸை எனக்கு கொடுத்தாங்க. நீ பத்திரமா வச்சுக்கோ, யூஸ் பண்ணாமல் வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்தாங்க. அதை நான் உண்மையிலே யூஸ் பண்ணாமல் அப்படி வச்சுருக்கேன். அதுக்கு எப்படியும் வயசு வந்து ஒரு 20 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த பென்சில்ஸ்க்கு. அந்த மாதிரி பழைய பொருள் எல்லாம் நான் ஒரு பாக்ஸில் போட்டு ஆக்சுவலி மேலே வச்சுருக்கேன். ஒரு நாள் அதையும் எடுத்து உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ தட்ஸ் இட் ஃபர் த டே. இவ்வளோ தான் நான் பண்ணியிருக்கேன் ட்ராயிங்ஸ் அண்ட் பெயிண்டிங்ஸ். ஓயா, இந்த லவ் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது ஜஸ்ட் லைக் தட் அப்படியே பென் வச்சு சும்மா ஃப்ரீ ஹேண்ட் வரைஞ்ச ஒரு ட்ராயிங் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுவுமே வந்து சாக்ஸ் பேஸில் வரைஞ்சது தான். ஸோ இதுவும் உண்டு. ஸோ ஆல்வேஸ் லிவ் லவ் லவ் அண்ட் கீப் லிவிங் யுவர் லைஃப். இவ்வளோ தான் என்னோடய பெயிண்டிங்ஸ். நான் ஒரு நல்ல பெயிண்டிங் ஆர்டிஸ்ட்டுன்னு நான் சொல்ல முடியாது. இருந்தாலும் என்னால் முடிஞ்சது நான் வரைஞ்சி ஏதோ அப்படி என்னோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்குன்னு அப்படி இப்படி பண்ணியிருக்கேன். இதை உங்ககிட்ட எடுத்து காட்டும் போது எனக்குமே கொஞ்சம் ஜாலியாக இருக்குது. நம்ம ஏன் மறுபடியும் பெயிண்ட் பண்ணக்கூடாது, இன்னும் கொஞ்சம் பெட்டராக எதுவும் ட்ரை பண்ணலாமோ அப்படின்னு தோணுது. ஆக்சுவலி வந்து ஒரு புத்தாவும் ஒரு வாட்டர் ஃபால்ஸும் இருக்குது நான் பெயிண்ட் பண்ணுது. அதுவுமே டிவி யூனிட்ல இருக்கு. நான் அது காட்டும் போது உங்களுக்கு அந்த புத்தாவும் வாட்டர் ஃபால்ஸும் காட்டுறேன். அது நாங்கள் ஃப்ரேம் போட்டு வச்சுருக்கோம். இன்னொரு இந்த பிக்சர் நான் காட்ட மறந்துட்டேன், சாரி. இந்த ஃப்ரேம்ல இருக்க மூணு பிக்சரும் பார்த்தீங்கன்னா மூணுமே பேட்டர்ல வரும். பட் இப்போ ஃப்ரேம் பண்ணதுனால அந்த பேட்டர்ன் ஒழுங்காக தெரியல. ஆக்சுவலி ஏண்டா ஃப்ரேம் பண்ணணும், அதுக்கப்புறம் நானும் பாலாவும் ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம். ஃப்ரேம் பண்ணுறதுக்கு முன்னாடி எடுத்த பிக்சர் ஒன்று இருக்கு, அது கிடைச்சதுன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு இதில் ஆட் பண்ணுறேன். ஸோ அதுவும் ஒரு பெயிண்டிங் நான் பண்ணது. பட் அது இன்னும் நாங்கள் இந்த வீட்டில் மாட்டுற, இதுவும் ரெண்டல் ஹவுஸ் தான். ஸோ எங்கேயும் ஆணி அடிக்க வேண்டாம் தேவையில்லாமல் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம். ஸோ நாங்கள் எதுவும் பண்ணலை, பார்ப்போம். Let's see how it goes. So, these are my paintings. I hope you enjoyed these. If you have any confidence in this video, please start. If you have any paint, brush your hand, paint your hand. You can paint your hand. Jolly meditate. So, see you in the next video. Like, share and subscribe to VB Vibes. Ta-ta! Thank you.
Thank you.